ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இன்றைக்கி நம்ம வந்து போரூர் டு கெருகம்பாக்கம் 100 feet ரோடு நியர்பை இருக்கிற ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2BHK, கம்மியான ப்ரைஸில் வந்து வந்திருக்கு. அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துடலாம். கரெக்டாக அந்த 100 feet ரோட்லேருந்து ஒரு 500 meters டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் ஆகாஷ் நகர் போகிற மெயின் ரோடு. இந்த ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 500 meters வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரோட்லேயும் உள்ள பஸ்ஸும் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இதுதான் இப்போ அங்கே தெரிகிற மெயின் ரோடு தான், 100 feet ரோடு. அங்கே வந்தீங்கன்னா ஒரு சக்தி விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு ரோடு மேலே ஒரு கோவில் இருக்கும். அது தாண்டோடனே ரைட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோடு தான். போரூர் டு ஆகாஷ் நகருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மினி பஸ் இருக்குது. இதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ இங்கே இறங்கினீங்கன்னா கூட நீங்கள் நடந்து வந்துடலாம், இல்லை மெயின் ரோட்டில் இருந்தால் கூட நம்ம நடந்து வந்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியா ரோடு. இது உங்களுக்கு இது காவா ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இந்த ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த மினி பஸ் போகிற ரோடு வந்துடும். இதுதான் நம்ம பார்க்க வந்த வீட்டோட என்ட்ரன்ஸு. இதில் அந்த ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது, அதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ இது ஒரு பேசேஜ் உள்ளே போயிட்டு இந்த பில்டிங்க்கு பேக் சைடு இருக்க வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பேசேஜ் ஏரியா. இங்கே வந்து கார்ப்பரேஷன் வாட்டரும் வந்துட்டுருக்கு. இது ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக இபி வந்து வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் இந்த வீடு கட்டி பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது கட்டி 7 வருஷம் ஆகுது, மேலே உள்ள வீடு வந்து 4 வருஷம் ஆகுது. இது வந்து வாட்டர் லைனு, டெய்லியுமே வந்து வாட்டர் வந்துருக்கு, டேங்க் வாட்டர் வந்துட்டுருக்கும். இப்போ கீழே வந்து ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றக்காக இப்போ மேலே இருக்கிற வீடை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு மட்டும் பார்க்குறோம். ரெண்டுமே சேம் தான், கீழே மேலேயும் சேம், ஒரே சைஸ் தான். இது இந்த வீட்டோட ஹாலு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 720 square feet வந்து லேண்டு. அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 630 square feet பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 630 square feet டபுள் பெட்ரூம் பில்டிங் பண்ணியிருக்காங்க. இது வாஷிங் மிஷின் ஏரியா. இது இது ஹாலோட ஃபுல் வியூவு. இதில் காமனாக ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பெட்ரூமு, அதுக்கு வந்து ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஒரு ஃபஸ்ட் பெட்ரூமு. இதை வாங்கி நீங்கள் ரெண்டல் விட்டால் கூட ஒரு 7000 rupees வந்து இங்கே ரெண்ட் போயிட்டுருக்கு தாராளமாக. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து இந்த வீடு வந்திருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 48 lakhs சொல்கிறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. இது வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான். 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் போய்க்கலாம் தாராளமாக. இது இந்த வீட்டோட கிச்சனு. கிச்சனுமே ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த வீடு பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வீடை வந்து விசிட் பண்ணலாம். இது இந்த பேசேஜ் ஏரியா. ஒரு 4 அடி விட்டுருக்காங்க. ரெண்டு ஃப்ரண்ட்டில் இருக்க வீட்டுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா செட் பேக் விட்டுருக்காங்க, கேப் இருக்குது, எதுவும் ஜாயின் பண்ணி கட்டல, தனித்தனியாக தான் இருக்குது. இது இந்த வீட்டோட டெரஸு. மேலேயும் பில்லர்ஸ் விட்டுருக்காங்க, இதுக்கு மேலே வேணுனா கூட நீங்கள் ஒரு ஃப்ளோர் எழுப்புறதா இருந்தால் எழுப்பிக்கலாம். மேலே வெதரிங் கோர்ஸ் பண்ணி ஓடு வந்து பதிச்சிருக்காங்க. நான் இப்போ இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு அந்த 100 feet ரோடு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம். டேங்க் வந்து உங்களுக்கு போர் வாட்டர் கொண்டும் சம்ப் வாட்டர் கொண்டும் டேங்க் வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போ இந்த வீட்டிலேருந்து 100 feet மெயின் ரோடு பஸ் போகிற ரோடு, அதாவது போரூர் டு குன்றத்தூர் போகிற மெயின் ரோடு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் இதோட லேண்டு வந்து 720 square feet, பில்டிங் வந்து ஒரு 1250 square feet, ரேட் வந்து 48 lakhs வரும். கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.